காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். நான் ஆதி தங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். பிடிவாதமா என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறீங்க. வெண்பாக்காக நான் செய்யற வேலையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்களேங்க. ப்ளீஸ் மல்லி, எனக்கு ஒரு நாள் என் பொண்ணுக்கு எல்லாமே நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். கேள்வி கேட்டு என் மூட ஸ்பாயில் பண்ணாத ப்ளீஸ். முத்துக்கொடும் போல முத்தமிடும் போது கண்ணமசையாம காத்து கிடக்கும். நீ சும்மா நின்னாய உடம்பு மூச்சமிடுமே, ஓம்பும் விரல் தொட்டு தொட்டு வாழ்க்கை தருமே. ஓவத்து சொல்லுக்கு திட்டிக்கிறதே பித்த மனமே. பால்வாசமே ஆகாசமே உனக்கு இருப்பேனடி, பொன்னாரமே என்னாதாரமே உயிர உலுக்கும் உறவோடி. மல்லிமா வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த வேலையெல்லாம் மல்லிமா தானே பண்ணுவாங்க? இன்னைக்கு என்னடா நீங்க புதுசா? முதல்ல இது என்னோட கடமையா செஞ்சேன், இன்னைக்கு ஆசையா செய்யறேன். சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியா? இன்னும் கொஞ்சம். ஹலோ சார், ஆல்ரெடி டூ டைம்ஸ் உங்களுக்கு கூப்பிட்டிருந்தேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார், எவ்வளோ நேரம் ஆகும்? எதுக்கு சார்? மீட்டிங்க்கு சார். நேற்று பேசிக்கிட்டு இருந்தமே சார். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வச்சிடறேன் சார். சார் சார் சார், நீங்கள் கண்டிப்பாக வரணும் சார். கிளைண்ட் உங்களை தான் எதிர்பார்க்குறாங்க. நான் வர முடியாது சொல்கிறேன் கூட சேர்க்குறேன், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கு இல்லை சார், நீங்க வருவீங்களான்னு ரெண்டு மூணு முறை கேட்டு தான் சார் மீட்டிங்கே ஃபிக்ஸ் பண்ணோம். அவங்களும் ஓகே சொன்னாங்க சார். இருக்கட்டும் பாங்க,
என்னால இப்ப வர முடியல, நான் வரல சார். இல்ல சார், இந்த ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடக்கூடாது சார். அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப பர்டிகுலரா இருக்காங்க சார். அப்படின்னா போயிட்டு போறாங்க. போட்டோ போ சொல்லுங்க, என்னால வர முடியாது சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க சார்? மத்த கம்பெனிஸ்லாம் அவங்கள தேடி போறாங்க சார். ஆனா அவங்களாவே நம்மள தேடி வந்திருக்காங்க சார். அவங்கள எப்படி சார் நாம மிஸ் பண்ண முடியும்? சார் சார் வந்துருங்க சார், ப்ளீஸ் சார். யோ, யார் யா கம்பெனி ஓனர், நீயா நானா? சார் நான் தான் வரலன்னு சொல்றேன், நீ பாட்டுக்கு வா வான ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க. சாரி சார். இல்ல சார், இந்த ப்ராஜெக்ட் கைவிட்டு போயிடுமோங்கிற ஆதங்கத்துல சொன்னேன் சார். ஓட்டியா ப்ராஜெக்ட் தானே, போகட்டும். அதை விட பெருசு பெருசா விட்டுட்டு நின்றுட்டு இருக்கேன். ப்ராஜெக்ட் இருந்தா என்ன, போனா என்ன? ப்ராஜெக்டா? பெரிய ப்ராஜெக்ட், போய் தொலைது. ஒண்ணும் இல்லடா. என்னாச்சு, வீடே வெறிச்சோடி கிடக்கு, எப்பவும் கலகலன்னு இருப்பாங்களே. இனிமே இப்படிதான்ப்பா இருக்கும், நம்ம வீட கலகலன்னு ஆயிடும். விஜய், விஜய் மாப்பிள. வாங்க மாப்ள, கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. உங்ககிட்ட ஒரு வீடியோ ஆதாரம் இருந்திருக்கு. அந்த திருட்டு நாகுதான் நகையை திருடி இருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா நீங்க போலீஸ கூப்பிட்டு அவளை புடிச்சிட்டு போகாம நீங்க மல்லிய அரெஸ்ட் பண்ண வச்சு பிரச்சனை பண்ணி உங்களால எனக்கும் என் தம்பிக்கும் ரொம்ப மனஸ்தாபம் வர மாதிரி ஆயிடுச்சு. போதும் மாமா, சும்மா இப்படி வந்து எங்க குடும்பத்துல பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க, சொல்லிட்டேன். அப்பா, இவங்க யாருக்குமே விஷயமே தெரியாது போலயே. புதுசா என்ன விஷயத்த கொண்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயமா? முதல்ல ஸ்வீட் எடுத்துங்க, எல்லாருக்கும் ஸ்வீட்டை கொடுங்க. ஸ்வீட் எடுத்துக்கணுமா? பிறந்த நாள் உங்களுக்கு, ஸ்கூல் புள்ள மாதிரி இன்னும் ஸ்வீட்டை தூக்கிட்டு அலையிறீங்க. நல்லா காமெடி பண்றீங்கம்மா. என்னப்பா விஜய், நீ சொல்லலையா? இப்பயாவது சொல்லு. உன் கான்ட்ராக்ட் மாமியார் கேக்குறாங்கல்ல, சொல்லு. ஏப்பா விஜய், மத்தவங்க கிட்ட தான் சொல்லல, வெண்பா கிட்ட சொன்னியா இல்லையா? மாப்பிள்ள நிக்கிறத பார்த்தா இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லல போல இருக்க. வித்யா மேடம், எங்க என் பேத்தி? கூப்பிடுங்க, நானே சொல்லிடுறேன். வெண்பா, வெண்பா, ஏய் உன் தாத்தா வந்திருக்கேன், வாடா. ப
வடை செலவிட்டு வீட்டுக்கு போகலாம். இந்த பாரு சித்தி, நானும் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்துருக்கோம்னு பாரு. உனக்கு பிடிக்கும்னு டெடி பேர் வாங்கிட்டு வந்திருக்கோம், ட்ரெஸ் கூட வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்க பாரு. ஏங்க என்னங்க இது? அவர் பாட்டுக்கு வெண்பாவை வாவான்னு வந்து நிக்கிறாரு, நீங்க பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க? வித்யாமா, நீங்களாச்சும் என்னன்னு கேளுங்களேன். மாமா, மல்லி கேக்குறாள்ல, சொல்லுங்க. ஏங்க உங்களுக்கு என்ன தாங்க ஆச்சு? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன கேட்டாலும் இப்படியே நின்னுட்டு இருக்கீங்க. அவங்க பாட்டுக்கு வந்துட்டு வெண்பாவை வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறாங்க, நீங்க அதுக்குமே ஒண்ணும் சொல்லாம நின்னுட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளைய ஒண்ணு சொல்லாதம்மா, அவரு பொண்ண பிரிய போற சோகத்துல இருக்காரு, அவர் எப்படி பேசுவாரு? எங்க அவர் என்னங்க சொல்றாரு? வெண்பாவை பிரிய போறீங்கன்னு சொல்றாங்க, நீங்க எதுவும் சொல்லாம நிக்கிறீங்க, இங்க என்னங்க நடக்குது? அம்மாடி மல்லி, நான் தெளிவாவே சொல்லிடுறேன், எல்லாரும் நல்லா கேட்டுங்க. மாப்பிள்ளைக்கு அவர் பெத்த பொண்ணை விட அவருக்கு பொண்டாட்டி தான் முக்கியம்னு நேத்தே நிரூபிச்சிட்டாரு. ஒரு நைட்டு கூட என் பொண்டாட்டி மல்லி ஸ்டேஷன்ல இருக்க மாட்டான்னு சொல்லி மல்லிய வெளியில எடுக்கிறதுக்காக வெண்பாவை எனக்கு விட்டு கொடுத்துட்டாரு. இனிமே நீங்களே வெண்பா வளர்த்துங்கன்னு சொல்லி பத்திரத்துல கையெழுத்த போட்டு என்கிட்டயே கொடுத்துட்டாரு. எல்லாரும் இத பாருங்க. சொல்லுங்க, யாரும் கேட்டு இப்படி பண்ணீங்க சொல்லுங்க. வெண்பா வேணான்னு முடிவு பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவ இல்லாம உங்களால இருக்க முடியுமா? அவளுக்காக தானுங்க இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அவளையும் அனுப்பி வச்சுட்டு நான் வெளியில வந்து என்னங்க பண்ண போறேன்? இதுக்கு நான் ஜெயிலே இருந்திருப்பேனே. யாரு கேட்டு பெரும் பாவத்தை பண்ணீங்க? மல்லி வந்தா அப்பா பொண்ணு பிரிஞ்சுட்டாங்கன்னு ஏன் தலையில அந்த பாவம் வேணுமா? ஐயோ, ஏங்க எப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லுங்க? ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லுங்க? ஐயோ, மல்லிய காப்பாத்தி நீங்க வேற ஏதாவது பண்ணிருக்கலாமே. குழந்தைய குடுக்கறேன்னு நீங்க எழுதி கொடுத்தது ரொம்ப தப்பு தம்பி. வித்யாமா, நீங்க பாட்டுக்கு இப்படி சிலையா நிக்கிறீங்களேம்மா, கொஞ்சம் வாய திறந்து பேசுங்கம்மா. சட்டம் படிச்சவங்க தானே நீங்க? சட்டம் படிச்சு நான் என்ன பண்றது? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவன் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டானே, நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஐயோ, என்னடா நடக்குதுங்க? ஒரு பச்சை புள்ளைய போய் இவளுக்காக இப்படி விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கியே, என்ன நடக்குதுங்க? இது என்ன அநியாயம் விஜய்? மாமா, இதெல்லாம் ரொம்ப தப்பு மாமா. ஆஃப்டர் ஆல், இந்த மல்லிக்காகவா நம்ம வெண்பாவை அவங்க கூட அனுப்ப போறீங்க? இதுதான் நீங்க வெண்பா மேல வச்சிருந்த அன்பா? டாடா, நிஜமாவே நீங்க எழுதி கொடுத்துட்டீங்களா? என்ன தந்திரன்னு சொல்லிட்டீங்களா டாடா? ஒரு நாள் கூட என்ன ஒத்து நீங்க இருக்க மாட்டீங்களேடா? எப்படி டாடா உங்ககிட்ட நான் குடுக்குறேன்னு சொன்னீங்க? மன்னிச்சிருவேன் பா, என்ன மன்னிச்சு. நான் தொடாதீங்க. என்ன
இல்லம்மா. வெண்பா, இங்க உள்ளவங்க எல்லாருமே பேட் தான். நீ நம்ம வீட்டுக்கு வந்துடுற செல்லம். சித்தி உன்ன நல்லா பாத்துக்கேன். வா. என்ன விடுங்க, நான் வர மாட்டேன். மலிமா ப்ளீஸ், மலிமா என்ன அங்க கூட அனுப்பிடாதீங்க. மலிமா ப்ளீஸ், மலிமா என்ன அங்க கூட அனுப்பிடாதீங்க. மலிமா எனக்கு பயமா இருக்கு. மலிமா நான் போல அங்க கூட. எங்க என்னங்க நடக்குது? நீங்க படுக்க பேசாம இருக்கீங்க. இவங்களை முதல்ல வெளியே போக சொல்லுங்க. எல்லாமே வெண்பாக்காக வெண்பாக்காக வாழ்ந்தேன்னு சொன்னீங்க. இப்பதெல்லாம் எங்கங்க போச்சு? புள்ள பாருங்க, துடிக்கறாங்க. ஒரு புள்ளைய தன் தாய் தக பண்ணி வேண்டான்னு சொல்ற வழி வாழ்க்கை பூரா கூடவே நிழல வருங்க. வேண்டாங்க. தயவு செஞ்சு இந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. உன்ன விட மல்லி அம்மாவை தான் ரொம்ப பிடிக்குமா, அதனாலதான் மல்லிய காப்பாத்துறதுக்காக உன்ன வேண்டாம் எழுதி கொடுத்துட்டாருமா? நீ எங்களுக்கு எந்த காலமும் வேணும் கண்ணு, அதனால எங்க கூடயே வந்துரு. வாமா வா. ஏய், என்னடி தட்டி விடுற? மரியாதை எங்க கிட்ட புள்ளைய கொடுத்துரு. அவ எங்க ரத்தம், நாங்க பாத்துக்கிறோம். உன் பரதேசி கை அவ மேல படக்கூடாது. ஒரு குழந்தை கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. நீ அவளை நல்லா பாத்துக்க போறியா? வெண்பா இங்கதான் இருப்பா, உங்க கூட நான் அவளை அனுப்ப மாட்டேன். வெண்பாவை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடலான்னு யாரும் நினைக்காதீங்க. நான் இங்க இருக்கிற வரைக்கும் நான் இதுக்கு அனுமதிக்க மாட்டேன். உயிர் இந்த உடம்புல ஓடுற வரைக்கும் வெண்பாவை நான் அனுப்ப மாட்டேன். ஏய், அனுமதி கொடுக்கிறதுக்கு நீ யாரடி? உன் அனுமதியை யாரும் இங்க கேக்கல. அப்பா, வெண்பாவை தூக்கிட்டு வாங்க. யார் கேக்குறா நானும் பாக்குறேன். இல்லையா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். குழந்தை தூக்கு தூக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். மாப்பிள, என்ன மாப்பிள, ஒத்த வார்த்தை கூட பேசாம இப்படி கல்லு மாதிரி நிக்கிறீங்க? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா மாப்ள? பாருங்க, புள்ள கடைசி எப்படி துடிக்கிறா, பதறா. அப்பன்னா என்ன, தாய்னா என்ன? ஒரு புள்ள அழுதா தாய்க்கு மட்டும் பால் சுரக்காது, ஒரு தகப்பனோட உயிர் அப்படியே துடிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க தம்பி. பாருங்க துடிக்கிறா, பாருங்க துடிக்கிறா. ஐயோ, இந்த குடும்பத்தை கெடுக்கிறதையா சொல்லுங்கம்மா.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.